நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த அப்டேட்டில் வந்து ஒரு தாறு மாறான ஒரு தரமான ஹெட்சாட்னே சொல்லலாம். அது எல்லா கன்லேயும் எப்படி ஹெட்சாட் அடிக்கிறது, என்ன ட்ராக் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறீங்கன்னா ரொட்டேஷனல் ட்ராக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா அதாவது ஹேண்ட் மூமெண்ட், அதாவது ஃபிங்கர் மூமெண்ட், கட்டவர்களோட ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ரேஸ்கார் மாதிரி, அதாவது ரேஸ்கார் மாதிரி அப்படியே செம ஸ்பீடாக வந்து தூக்கி விட்டால் மட்டும்தான் போகும். அது மாதிரி தான் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தரத்தின் தரமாக ஒன் டாப் உழுவும், இல்லைனா உழுவே உழுவாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானே ஆளில் போட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ரோஸ் கொடுத்தா வந்து டி குமரன் அவர்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஏன்னா தாறுமாறான சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் ஆர்ஜி ஹிட்மேனும் சும்மா தாறுமாறான சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு ரெண்டு பேரும் ஆனால் சும்மா தாறுமாறான சப்போர்ட்டு. இது மாதிரி நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக வந்து இது மாதிரி கொடுத்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களையும் நான் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது ரொட்டேஷ்னல் ட்ராகை பொறுத்தவரை நீங்கள் எப்படி பண்ணணும்னு அப்படிங்கிறீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த எலிமி எப்படி நம்ம சைடு வரானோ அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறது ஒன் டாப் உழுவும். அதுக்கு முன்னாடி ஃபயர் பட்டன் சைஸ் என்னடா வச்சுருக்க அப்படிங்கிறீங்கன்னா அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரிவால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். அதை நிறைய வீடியோலேயே ரிவால்வ் பண்ணியாச்சு, இந்த வீடியோலையும் ரிவால்வ் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவால்வ் பண்ணலாம். அதாவது ஃபயர் பட்டன் சைஸ் பார்த்திங்கன்னா 30 இல்லைனா 27 வச்சு விளாடுங்க. இல்லை 30 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக விழும், பட் 27 கம்மியாக வச்சு விளாட பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஒரு ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து விளாடுவீங்கன்னே சொல்லிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஹேண்ட் மூமெண்ட் ஆகட்டும் ஃபிங்கர் மூமெண்ட் ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் ஸ்ட்ராட்டஜி, என்னடா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி வந்து ஒரு ரொட்டேஷ்னல் ட்ராகை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்களேன், கரெக்டாக நான் அந்த எனிமி வரக்குள்ள கரெக்டாக ஹெட்டு கேம் வச்சு டக்குன்னு ஒரு ரொட்டேஷ்னல் ட்ராகை போட்டு விட்டேன் பாருங்கள், நல்லா கிளியராக ஜூம்லேயே காமிக்கிறேன் பாருங்களேன், ஒரு டக்குன்னு ஒரு ஒன் டாப்பு, அது கரெக்டாக எய்மியை வச்சு நான் கரெக்டாக ஒரு ரொட்டேஷனல் ட்ராகை இங்கே பாருங்களேன் M5 கரெக்டாக ஃபஸ்ட் டைம் உள்ள செகண்ட் டைம் போக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு ரொட்டேஷனல் ட்ராகை கரெக்டாக வந்துச்சு. அந்த கரெக்டாக வந்து 360 போக்குள்ள நீங்கள் கரெக்டாக அடித்தாலே போதும். அதாவது நீங்கள் கரெக்டாக வந்து அந்த எப்படி சொல்கிற ஃபயர் பட்டனை வந்து கரெக்டாக தூக்க பாருங்கள், அப்பயே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒன் டாப் உழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கரெக்டான அதாவது ஃபயர் பட்டன் சைஸையும் நீங்கள் வந்து கரெக்டான ட்ராகையும் பண்ணாலே உங்களுக்கு தாறு மாறாக ஒன் டாப் உழுவுனே சொல்லலாம். எந்த கன்று எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தாறு மாறாக அடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, கேம் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும். சில பேரால் வந்து ஸ்லீவ்ஸ் வாங்க முடியாது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக வந்து ஒரு பவுடர் போட்டு விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி விளாட்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன் மேலேருந்து கீழே அடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் கரெக்டாக ஒரு ரொட்டேஷனல் ட்ராகை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன், அதாவது நீங்கள் ஃபயர் பட்டன் இது மாதிரிலாம் வச்சு இது மாதிரி கரெக்டாக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஒன் டாப் போய் விழும், அப்படியே பியூர் ரெட்டாக போய் விழும் ஏன் சொல்லலாம். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒன் டாப் வந்து கரெக்டாக வந்து விழுவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி சொல்கிறது அந்த ஸ்டைலிஷாக விளாட்ற அந்த இதுவும் வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபிங்கர் மூமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஏன்னா அவங்களும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அவங்க சில பேருக்கு தெரியாது, அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹார்ட்டோ ஒரு ரோஸோ நம்மளுக்காக கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணாலே வந்து உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து சும்மா தாறு மாறாக அதாவது ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதாவது எப்படி சொல்கிறது ஒன் டாப்லாம் பயங்கரமாக அடிக்கலாம் உங்கள் அதாவது தாறு மாதிரி சொல்லவே முடியாது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்கள் அடிப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் இல்லவே இல்லை இந்த இடத்துல. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் நான் இந்த இடத்துல வந்திருக்கவே முடியாது. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ண நான் கந்து எப்படி சொல்கிறது கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. நவீன் வைட்டி ஃபேமிலி லவ் யூ ஆல், டாட்டா. Bye-bye.